ஒருத்தன் கையில எல்லாவற்றையும் நம்ம கொடுக்கறோம் என்றால் அவன் ஃபைட்ஃபுல்லா இல்ல நம்ம கையில கொடுக்க மாட்டோம். அவன் எவ்வளவு சக்சஸா இருக்கிறான் கையில கொடுக்க மாட்டாங்க. அவன் எவ்வளவு உண்மையா இருக்கான் அதான் பார்த்து கொடுப்போம். கர்த்தர் உங்க இடத்துல கொண்டு போறாரா, உயர்த்துகிறாரா, தயவு உண்டாகுதா? ஃபைட்ஃபுல்னஸ் ரொம்ப முக்கியம். யோசேப்பு எகிப்து கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலைகாரிகளுக்கு அதிபதியுமாகிய போர்த்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை இவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேல் இடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் தன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் யோசேப்போடு, கர்த்தர் யோசேப்போடு, அது என்ன? அதான் தயவு. தயவுன்னு என்ன? தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய தயவு இருக்கிறது, தேவனுடைய மேனிஃபெஸ்டட் பிரசன்னம் இருக்கிறது. அவன் காரிய சித்தி உள்ளவனானு இருக்கு. ஆங்கில பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா அவன் சக்சஸ் ஆன மனிதனாக இருந்தான் இருக்கு, வெற்றி உள்ள மனிதனாக இருந்தான். ஆனால் எந்த நிலையில் இருக்கான்? அடிமையாக இருக்க. கபடிங்க போர்த்திபார் செழிப்பாக இருந்தான்னு சொல்லலை, வெற்றியாக இருந்தான்னு சொல்லலை. யோசேப்பு வெற்றி உள்ளவனாக இருந்தான் இருக்கு. நீ எந்த நிலையிலும் நிற்க இருக்கலாம், எந்த ஊரில் இருக்கலாம், படிப்பு கூட அந்த அளவுக்கு சிறந்த படிப்பு இல்லாமல் இருக்கலாம், பின்னணி சிறந்த பின்னணி இல்லாமல் இருக்கலாம். தேவ தயவு இருக்கிறதென்றால் அந்த நிலையிலிருந்து கத்துறவங்களை வெளியே தூக்கிடுவார். ஆனால் அதையே நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க வச்சுங்களேன், நான் சரியாக படிக்கலை, நான் அந்த ஊர்லேருந்து வந்தேன், எங்கள் அப்பா இன்னார், எங்கள் பின்னணி இது, அதையே நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு வேலை செய்கிறதை நீங்களே தடுத்துருவீங்க. நீங்கள் இந்த குடும்பத்தில் தான் பிறந்தீங்க, அந்த பின்னணி தான் பிறந்தீங்க, அதை மாற்றவே முடியாது. ஆனால் அதை மாற்றக்கூடிய வல்லம் எதுக்கு இருக்குன்னா தயவுக்கு இருக்கிறது. உங்களோட டோட்டல் ஹிஸ்ட்ரியே மாற்றிடும். கடந்த கால ஹிஸ்ட்ரியை அப்படியே அழித்து புதிய ஹிஸ்ட்ரி உங்களிலேருந்து உருவாக்க பண்ணும், அதான் தயவு. இன்னார் மகன் சொல்ல மாட்டாங்க, இன்னார் அப்பா அம்மாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? உங்கள் சரித்திரம் அங்கேருந்து ஆரம்பிக்காது, உங்கள்கிட்டருந்து புது சரித்திரத்தை கத்தர் உருவாக்குவார். தயவை எப்பவுமே பேசுங்க. யோசேப்பு வந்து அடிமை மாதிரி நடந்தானா? அடிமை மாதிரி பேசுனானா? கத்தர் யோசேப்பிட இருந்தார். அவன் காரிய சுத்தி உள்ளானான். எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான் இருக்கு. அவனை கத்தர் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல கத்தர் வச்சிருந்தார். அடிமையாக போதுதான் கத்தருடைய சித்தம் கிடையாது. சில நேரத்தில் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக சில காரியங்கள் நடந்தாலும் கத்தரிடத்து மேலே அன்பு கூறுகிறவன் தேவனை கனப்படுத்துகிற வாழ்க்கையில் கத்தரன் தீமையின் நன்மைக்கு அதுவாக மாற்றுவார். இவனை வச்சு தன்னோட ஜனங்களை கத்தர் காப்பாற்றினார். இதை போடுப்பான். நாலு, யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றின் கையிலே ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஏன் இருந்தது? தேவ தயவு இருந்தது. நல்லா கவனிங்க, தேவ தயவு தான் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கறது. அந்த வீட்டில் அவன் விசாரணைக்காரனாக மாற்றான், எல்லாவற்றையும் விசாரணைக்காரனாக மாற்றான். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. கவனிச்சுட்டு யோசி அப்படி வாழ்க்கையில் தயவு இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும், பல முறை பார்த்துருக்குறோம். வீட்டுக்கு போகிறான், அவன் கையில் அடிமையாக தான் வாங்கப்படுகிறான். அடிமையாக வாங்கும்போது இவனை வந்து வீட்டுடைய விசாரணைக்காரனாக மாற்றிடலாம் அந்த எண்ணத்தில் வாங்கலை. ஒரு அடிப்படி வேலைக்கோ, ஒரு காட்டு வேலைக்கோ, தண்ணி பாய்ச்சறதுக்கோ, விவசாய வேலைக்கோ, மாடுகளை மேய்க்கிற வேலையோ, அந்த வேலைக்கு தான் ஏன்னா அடிமையாவேன். அங்கே வந்த உடனே இவன் கையில் காரியங்கள் கொடுத்த உடனே காரியங்கள் சிறப்படையதை பார்க்குறாவே. முன்ன காட்டிலும் பெட்டராக இருக்குது. அவன் கையில் என்னென்ன கொடுக்குறாங்களோ அத்தனையும் அவன் கையில் அப்படி செழிக்க ஆரம்பிக்குது, முன்னேற்றம் அடையுது. அவன் வாழ்க்கையில் எல்லாம் செழிக்க ஆரம்பிக்கிறது, முன்னேற்றம் அடைகிறதுங்கிறதுனால மட்டும் அவன் கையில் கொடுக்கல. அது மட்டும் இல்லை, எல்லாம் கவனிங்க, அத்தனை அவன் கையில் கொடுத்து ஒன்றை குறித்து அவன் விசாரிக்காமல் இருந்தான். அவன் கையில் என்ன கொடுத்தான் சக்சஸ் ஆகுது? இது வரைக்கும் மாடு ஒரு லிட்டர் பால் குடிச்சுன்னா அவன் கையில் கொடுத்தவன 5 லிட்டர் கொடுக்குது.
முன்னாடி தக்காளி சரியா விளையாம இருக்க தக்காளி செடி முழுக்க தக்காளி இருந்தது ஏதோ ஒரு சம்திங் தயவு வேலை செய்ய தேவ பிரசனம் வேலை செய்யுது அதனால மட்டும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கையில கொடுக்கலங்க யோசேப்புடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் உண்மை தன்மை ஒருத்தன் கையில எல்லாவற்றையும் நம்ம கொடுக்கிறோம் என்றால் அவன் ஃபெய்த்ஃபுல்லா இல்ல நம்ம கையில கொடுக்க மாட்டோம் அவன் எவ்வளவு சக்சஸா இருக்கிறன் கையில கொடுக்க மாட்டாங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறான் அதான் பார்த்து கொடுப்போம் யோசேப்பு தயவு இருந்துச்சு ஆனால் யோசேப்போட வாழ்க்கையில் அந்த தய மகா தயவு வெளிப்படுவதற்கு யோசேப்பு ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தான் நான் சொன்னது புரியுதுங்களா ரொம்ப மக்களுடைய வாழ்க்கையில் இந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் கிடையாது இன்னைக்கு கர்த்தர் உங்கள் இடத்துல கொண்டு போகிறாரா உயர்த்துகிறாரா தயவு உண்டாகுதா ஃபெய்த்ஃபுல்னஸ் ரொம்ப முக்கியம் ஃபெய்த்ஃபுல்னஸ் தாங்க உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகுது கர்த்தர் உங்கள் கையில் நிறைய ஒப்புவிப்புறதுக்கு நீங்கள் சரியான ஆளாக இருப்பீங்க வேதம் சொல்லுகிறது உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் இருக்கு ஆசீர்வாதமே தயவு தானங்க ஆசீர்வாதத்தை பெறுவான் சொல்லல பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் வேதம் சொல்லுகிறது கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனுக்கு அப்ப ஃபெய்த்ஃபுல்னஸ் கத்தை எதிர்பார்க்கிறாரு தயவு உங்கள் வாழ்க்கையில் நிறைய ரிலீஸ் ஆகிறதுக்கு ஃபெய்த்ஃபுல்னஸ் உண்மைத்தன்மை முக்கியம் நீங்க எவ்வளவு சக்சஸா இருக்கிறீங்க மட்டுமல்ல எவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கீங்க முக்கியம் உண்மைத்தன்மை முக்கியங்க